ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. காக்கை குருவி கூட தான் வாழ வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளும். அப்படி இருக்கும்போது மனிதர்களாகிய நமக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? நிச்சயம் இருக்கும். சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதம் தேவை என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கும். செவ்வாய் பகவானுக்கு உரிய கடவுள் என்றால் முருகர். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் சென்னைக்கு அருகில் இருப்பவர்கள் சிறுவாபுரி முருகன் வழிபாட்டை தொடர்ந்து நம்பிக்கையோடு 6 செவ்வாய்க்கிழமைகள் மேற்கொண்டால் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் வரும். இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை. எல்லோராலும் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்காது. செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகரை நினைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து 6 மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வீடு வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைக்க வேண்டும். தொடர்ந்து 6 வாரங்கள் இந்த பரிகார பூஜையை வீட்டில் செய்வது நல்லது. செவ்வாய் பகவான் என்றால் அதற்கு உரிய நிறம் சிவப்பு. செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரம்பருப்பு. செவ்வாய்க்கிழமை என்று துவரம்பருப்பை வாங்கி தானம் கொடுக்க வேண்டும். துவரம்பருப்பில் கூட 2 வகை உண்டு. சாதாரணமாக நாம் சாம்பாருக்கு பயன்படுத்தும் துவரம்பருப்பு, இன்னொன்று மைசூர் பருப்பு என்று சொல்வார்கள். அது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் அல்லவா, அந்த துவரம்பருப்பை வாங்கி தானம் கொடுங்கள். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த தானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த தானத்தை கொடுப்பது சிறப்பு. இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் அனைவருக்கும் சொந்த வீடு கிடைத்து விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதற்கான நேரம் காலம் என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் அல்லவா. சிலருக்கு 6 வாரம் பரிகாரத்தை செய்த உடனேயே கைமேல் பலன் கிடைக்கும். சில பேருக்கு 6 வருடம் கழித்தும் பலன் கிடைக்கும். அது அவரவருடைய சொந்த கர்ம வினைகளை பொறுத்தது. பரிகாரத்தை செய்வோம், முயற்சிகளை மேற்கொள்வோம், கடவுள் நிச்சயம் கண்களை திறப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.